இலங்கை அதிபர் தேர்தலில் இதுவரை இல்லாத வகையில் இம்முறை அதிக அளவில் 39 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர். இதற்கு முன்பு 2019 தேர்தலில் 35 பேர் அதிகபட்சமாக களம் கண்டனர். முக்கிய வேட்பாளர்கள் யார் யார், தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த போகும் காரணிகள் என்னென்ன என விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இலங்கை அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இந்த அதிபர் தேர்தல் அப்படின்றது செப்டம்பர் 21 நடக்க இருக்கு. இந்த தேர்தல் ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, 2022 மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை இலங்கை சந்திச்சுது. அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய சூழலை எதிர்நோக்கி இருக்கு இந்த தேர்தல் அப்படின்னு குறிப்பிடலாம். அது மட்டும் இல்லாம இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தை விட அங்க அதிபருக்கு தான் அதிக அதிகாரங்கள் அப்படின்றது இருக்கு. அதுல ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் மக்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல யார் யார் எல்லாம் முக்கியமா போட்டியில இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போதைய அதிபரா இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க, இவர் சுயேட்சை வேட்பாளரா களம் காண்கிறாரு. அதாவது 2022 அப்போ அதிபரா இருந்த கோத்தபய ராஜபக்ச ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதுனால இவர் அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, பாராளுமன்றத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இப்போ இவர் சுயேட்சை களமிறங்க இருக்காரு. முக்கியமா இந்த 2 2022 இருந்து 24 வரைக்கும் பொருளாதாரத்தை மேற்கொண்டு சரிவுக்கு தள்ளாம சமாளிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க முக்கியமா குறிப்பிட்டு தேர்தலை சந்திக்க இருக்காங்க. அடுத்த முக்கியமான வேட்பாளர் அப்படின்னு பார்த்தோம்னா சஜித் பிரேமதாச. இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தக்கூடியவர், ஐக்கிய மக்கள் சக்தியோட வேட்பாளராக இவர் களம் காண இருக்கிறாரு. இவர் முக்கியமா குறிப்பிடுறது, இங்க அதிபருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை குறைச்சிட்டு இன்னும் நாடாளுமன்றத்துக்கு அதிக அதிகாரங்கள் வரத்துக்கான வேலைகளை நான் செய்வேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை இவர் முன்வைக்கிறாரு. அடுத்த வேட்பாளர் பார்த்தோம்னா நமல் ராஜபக்ச. இவரும் ஒரு முக்கியமான வேட்பாளர். காரணம், முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சவோட மகனா இவர் இருக்காரு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோட வேட்பாளராக இவர் களம் காண்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மேல ஊழல் சம்பந்தமான நிறைய குற்றச்சாட்டுகள் இவங்க அப்பா மேல இருந்தாலும் கூட ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சிங்களர்கள் மத்தியில இவங்களுக்கு ஒரு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிறதா சொல்லப்படுது. அது இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இவங்க களம் காண்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா அனுரகுமார திசநாயக்க. இவர் தேசிய மக்கள் சக்தியோட வேட்பாளரா களம் காண்றாரு. இவர் 2019 அதிபர் தேர்தலையும் களம் கண்டாரு. ஆனா அப்ப இவருக்கு 3% வாக்குகள் தான் கிடைச்சது. இவரை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கும் வாக்காளர்களை குறிவைத்துதான் இந்த முறை இவர் வாக்குகளை கேட்க இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அம்சங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பொருளாதாரம், இப்ப ஓரளவு நிலைமை பரவாயில்லை அப்படின்ற சூழல் இருந்தாலும் கூட பொருளாதார சரிவுல இருந்து இன்னும் முழுமையா மீளணும் அப்படின்றது ஒரு முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது.